என்னப்பா யோசிக்கிற? அதான் கையெழுத்து போட்டு கொடுத்தா வெங்கடாலி பாத்துக்கிறோன்னு சொல்றாப்ல. என்ன சித்தப்பா நீ, அவன் என்ன சொன்னான் தெரியுமா? என் பையன் புத்தி சுவாதீனம் இல்லாதவன், ஆயுஸ்கும் அவன் அப்படியே தான் இருப்பான், டாக்டர் கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். அப்படிப்பட்டவன் வளர்க்கறதுக்கு எனக்கு வக்கீல்ல, அதனாலதான் அவன் பேர்ல இருக்கிற நிலத்தை நான் விற்கிறேன்னு கோர்ட்ல அனுமதி கேட்கணும். அவங்க இன்னார் பையன் இப்படி, அதனாலதான் அந்த நிலத்தை விற்க இன்னார் அதிகாரம் கேட்கிறாரு. யாருக்காவது ஆக்ஷேபணம் இருந்தா கோட்ரார் அணுகவன்னு பேப்பர்ல போடுவாங்க. என் பையன் பைத்தியான், நானே பேப்பர்ல போட சொல்லுவா? அப்படி ஒன்றும் இந்த இடத்த விற்க வேண்டிய அவசியம் இல்லை சித்தப்பா. அவன் பைத்தியம் இல்லை சித்தப்பா. இவங்கெல்லாம் பார்த்த ஹரி வேற, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற ஹரி வேற. எல்லாரும் அசந்து போற மாதிரி அவன் வருவா சித்தப்பா. என்னப்பா இப்படிலாம் சொல்ற? நிலத்தை வித்தா பிள்ளைக்கு ஏதாவது பிரயோஜனம் செய்வியன்னு நினைச்சேன், ஆனா அதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்னு அந்த வெங்கடாலயம் என்கிட்ட சொல்லப்பா. பரவாயில்ல சித்தப்பா, நான் கிளம்புறேன். தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்ட, ஒரு எட்டு சம்பந்தி வீட்டுக்கு போயிட்டு போயிடலாமே. இல்லப்பா, அறத்தி பொருத்தினா கூட நாம கொஞ்சம் யோசிக்கலாம். அக்கா புள்ள தானேன்னு ஹரியை அவளும் அனுசன்னையா பாத்துக்குவாள்ல? வேணாம் சித்தப்பா, ஹரியை யாரும் பார்த்துக்க வேண்டியதில்லை. அவன் அவனே பார்த்துக்கிற அளவுக்கு தயாராகிட்டு இருக்கான். அதுக்கு மேலே நான் இருக்கேன். என்னை போலவே அவன் வாழ்க்கையில் அக்கறை எடுத்துக்கிறதுக்கு அமுதவல்லி டீச்சர் இருக்காங்க. நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இருப்பா, இது வந்துடுற. என்னக்கா இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கு ஒரு நாளே இவனை வச்சு நம்மளால பாத்துக்க முடியலையே. தினம் தினம் தனி மனுஷனா? சே, பாவம்க்கா ஹரியோட அப்பா. வாங்க ஹரி, சாப்பிட்டு இருக்கான், உள்ள வாங்க. அம்மா இல்ல? அம்மா ஊருக்கு போயிருக்காங்க. ஓ, குடி. பச்சை வேர்கடல ஊர்ல இருந்து வேணும் சித்தப்பா கொடுத்து விட்டாரு. ஏண்டெல்லாம் இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு ஹரிய கூட்டிட்டு வெளியில போயிருந்தோம், அதான் கொஞ்சம் டல்லா இருக்கா. ஹரி கம். ஹரி லேட்டாச்சுல, கால ட்ரைனிங் இருக்கு. வா வாப்பா, வா வரேங்க. ஒரு நிமிஷம், ஹரியோட ஃபியூச்சர் பற்றி நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் நான் இனிமேல் ஹரியோட அம்மாவை இருக்க போகிறேன். என்ன சார், டீச்சர் அப்படி சொல்லிவிட்டாங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க சார். என்ன அவங்க டீச்சரு பசங்களுக்கு பாடம் சொல்கிற மாதிரி பட்டுன்னு சொல்லிவிட்டாங்க. நாம் அப்படி இல்லையே. அழாதம்மா, எவ்வளோ பெத்த பிள்ளை நல்லா இருக்கு. அம்மாவா இருப்பார் பிடிவாத பிடிக்கும் போது, நான் பெத்த பிள்ளடியுமா இவன் நல்லா கூட நான் பிடி வந்து பிடிக்க கூடாதா? புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாள். ஏமா இப்படி பேசுற, அவளை புரிஞ்சுக்கோமா? என்னத்த புரிஞ்சு, அவர்தான்க்கா
என்னால எந்த பதிலும் சொல்ல முடியாம வந்துட்டேன். ஹரி மேல இருக்கிற பாசத்துலதான் நீங்க எப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்கன்னு புரிஞ்சுக்க முடியுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு சரியா கூட இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. அம்மா இல்லாமல் ஹரியை வளர்க்க நான் படுற கஷ்டத்தை விட அப்பா இல்லாமல் உங்களை வளர்க்க உங்கள் அம்மா பட்ட கஷ்டம் அதிகமாக தாங்க இருக்கும். நீங்களும் உங்கள் தங்கச்சியும் வாழப்போகிற சந்தோஷமான வாழ்க்கை மட்டும்தான் உங்கள் அம்மாவுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கும். நீங்கள் ஹரியோட வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் அம்மாவா இல்லை அமுதவல்லி டீச்சரா, சாரிங்க. என்னையா? ரமேஷோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. மாப்பிள்ள எங்கே இருக்காங்க? உள்ளதான் இருக்காங்க. நாங்கள் எதுவும் சொல்லலை. கேட்டுகிட்டே இருக்காங்க. பையன் எப்போ வரேன்னு தெரியலையே. வாங்கம்மா. வணக்கம்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. உட்காருங்க. வணக்கங்கய்யா. வணக்கம்ப்பா. ஹரிக்குட்டியா? என் செல்லம், உன்னை பார்த்துட்டு போகலான்னா பாட்டி கும்பிட்டு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டேங்களாம்மா? சாப்பிட்டாச்சுப்பா. ரமேஷை பார்த்துட்டு அப்படியே உங்களுக்கு பார்த்துட்டு கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம். பம்பாயில் ஏதோ ஸ்பெஷல் டியூட்டிக்கு போயிருக்கான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி என்ன பெற்றவங்களுக்கு ஃபோன் போடக்கூட முடியாமல் ஸ்பெஷல் டியூட்டியே தெரியலப்பா. கல்யாண தேதி வேற நெருங்கிருச்சு. கமிஷனர்கிட்ட சொல்லி ஒரு லீவை வாங்கி அவனை ஊர் பக்கம் அனுப்பி வைங்கப்பா. சரிங்கப்பா. எந்திரிங்க, எல்லாரும் வந்துருங்கப்பா. சரிம்மா. அந்த பத்திரிக்கை எடுங்க. இதில் 100 பத்திரிக்கை இருக்குப்பா. ரமேஷ் வந்தால் கொடுத்துரு, தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்தாப்பா. சரிங்கம்மா. வாங்க கிளம்பலாம். இருங்கம்மா, காலையில் போகலாம். எங்கப்பா, கல்யாண வேலை தலைக்கு மேலே கிடக்கு, போய் பார்க்கணும் இல்லை? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. ரமேஷோட வந்து எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்குறோம். சரிப்பா, வரேன். செல்லாம், நான் வரட்டுமாய்யா? கந்தசாமி ஐயா வரேன்ப்பா. ட்ராப் பண்ணிட்டு வந்துரு. சரிங்கய்யா. வரேன்ப்பா. சரிம்மா, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா. பார்த்தீங்களா, இன்னும் எத்தனை நாளைக்கு உங்களை ஏமாத்த போறோம்? பையன் வந்துருவாங்க நம்பிக்கையில பத்திரிக்கை அடிச்சு வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஏன் பதில் சொல்ல போறோம்? மாப்பிள்ள, நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம். எப்போ பார்த்தாலும் இதைத்தானே சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் ரமேஷ் உயிரோட இருக்கானா இல்லையானே தெரியலையே. அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது சிவா. போலீஸார மேலே கை வச்சா என்ன அவனு எல்லாருக்கும் தெரியும். ரமேஷ் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் ஆதிக்கு சேஃப்டி. நினைக்கிட்டோம் மாப்பிள, கூடிய சீக்கிரம் ரமேஷை எப்படியாவது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம். கூடிய சீக்கிரம்னா எப்போ? பதில் சொல்ல முடியல. இனிமேல் உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. இப்போ நான் இறங்க போகிறேன். அந்த ஆதியா நான் நான் பார்க்குறேன். நான் சொல்கிறேன்னு கோபப்படத்த மாப்பிள. நாளைக்கு ஹரியோட ஃபிசிக்கல் டெஸ்ட், முதல்ல நீ அதை அட்டன் பண்ணு. ஹரி ஜெயிக்கணும். அவனோட பலமே நீ தானே மாப்பிள. ஹரி போட்டியில் கலந்துக்கும் போது நீ அவன் பக்கத்தில் இல்லைனா அவன் ஜாக்கி இல்லாத குதிரை மாதிரி ஆயிடுவாயா? அவன் போட்டியில் கலந்துக்கிட்டோம், ஜெயிக்கட்டும், அப்புறம் வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆதியை தூக்குவோம். சிவா ரிலாக்ஸ் ப்ளீஸ் மாப்பிள. நாங்கள் கிளம்புறோம். வாமாமா. అనగారు, వరదరాజు దగ్గర నుంచి కబురు వచ్చింది. మనం ఎప్పుడైనా మద్రాసు బయలుదేరాల్సి ఉంటుంది. ఏనడా உன் போலீஸ் ட்ரைனிங்க காட்டுறியா? இவங்களுக்கு ஆடோ ஒண்ணுதான் ஆளோ ஒண்ணுதான், எந்த வித்தியாசமும் தெரியாது. பீஸ் பீஸா அறுத்து கரியோட கரிய கலந்துருவாங்க. எந்த போலீஸாலையும் மோப்ப கூட பிடிக்க முடியாது. அதே தப்பு மேல தப்பு பண்றா. போலீஸ் மேல கை வச்சிருக்க என்ன ஆகும் தெரியல. தெரியண்டா? அதான்
என்ன தேடிக்கிட்டு இருந்த போலீஸ இப்போ ஒன்ன தேட வச்சுக்கிட்டு இருக்க. அவசரப்பட்டு உசுர கிசுர விட்டுறாத. ஏன்னா ஒன்ன வச்சுதான் நான் தப்பிக்க போறேன். அதுக்குள்ள பட்டு வாங்க. ஏய், சும்மா பசி மயக்கத்துல பைத்தியக்கார மாதிரி வளராத, நல்லா சாப்பிடு. ஏய், இவனை கவனிச்சுக்கோ, நல்லா பிரியாணியை வாங்கி போடு, சாப்பிட்டு தெம்பா இருக்கட்டும், அப்புறம் காட்டுறேன் நான் யாருன்னு. சார், என் பையனோட பேர் நோட்டீஸ் போர்டில் இல்லை. அப்ளிகேஷன் நம்பர் சார்? 26. ஒரு நிமிஷம் சார். 25, 26. ஹரி சிவதாஸுங்களா? ஆமாம். நேம் ரிஜெக்ட் ஆயிருக்கே சார். ரிஜெக்டடா? என்ன சார் சொல்கிறீங்க? இங்கே அப்படி தான் சார் இருக்கு. எதுக்கு ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க சார்? அதெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது சார். ஹலோ, எனக்கு இப்போ ரீசன் தெரிஞ்சாகணும் சார். என்கிட்ட ஏன் சார் கோவப்படுறீங்க? எதாக இருந்தால் செலெக்ஷன் கமிட்டியில் போய் கேளுங்க. இதுக்கு ஏன் சார் அப்ரூவல் கொடுத்தீங்க? வந்த ஸ்பான்சர்லயே இவ அதான் 20% அதிகமா தரேனா, அதான் அப்ரூவல் பண்ணி விட்டேன். பணம் கொடுக்கறான்றதுக்காக ட்ரிங்க்ஸ் சிகரெட்னு இந்த மாதிரி ஸ்பான்சருக்கு அப்ரூவல் கொடுக்கலாமா? என்னங்க அனுபோய், மீன் வித்த காசு என்ன அந்த அரவா போறது? காசு நாராது, ஆனா நம்ம கமிட்டியோட பேரு நாரிடும். நாம என்ன ஃபேஷன் ஷோவா சார் நடத்துறோம்? மாரத்தன், அதுவும் சின்ன பசங்களுக்கு. சார், முதல்ல அதை நோண்டுறதை விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பான்சர்லாம் கேன்சல் பண்ணுங்க. நானும் 3 வருஷமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், முடியலையே. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஏன் சார் என் பையனை ரிஜெக்ட் பண்ணீங்க? பையன் அப்நார்மல், அதான் ரிஜெக்ட் பண்ணிவிட்டோம். அப்நார்மலா? எதை வச்சு சார் சொல்றீங்க? நாங்க சொல்லல, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்றது. அவன் அப்நார்மல் இல்ல, ஆட்டிஸ்டிக். எப்படி? நார்மல் வித் கண்டிஷன்ஸ் அப்ளையா? மென்டலி ரீட்டார்டட்னு சொல்லுங்க சார். பொறுப்பான இடத்துல இருக்கீங்க, தப்பா பேசாதீங்க. சிவராமன் ப்ளீஸ் சார், கோவப்படாதீங்க. இந்த மாதிரி பசங்க மாரத்தான் ஓடுறதுல நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்கு. இப்போ ஓட போறது 100 மீட்டர்ஸோ 400 மீட்டர்ஸோ இல்லை சார், 3 கிலோமீட்டர்ஸ் சார். அதை பத்தி நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? என் பையன் ஓடுவான். ஓடுவான் சார், ஓடும்போது நெஞ்சு வலிச்சா சொல்லுவானா, இல்லை நாக்கு வறண்டு மூச்சு அடைச்சதுன்னா அதை சொல்லதான் தெரியுமா இவனுக்கு? எதுவுமே சொல்ல தெரியாம ஓடிக்கிட்டே இருந்தானா, உயிரே விட்டுருவான் சார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? போட்டியில் கலந்துக்கு வாய்ப்பு கேட்டு வந்தா செத்து போயிருவான் பயமுறுத்துறீங்களே சார். என் பையன் சாக மாட்டா சார், சாதிப்பான். ஆமாமா, வாய்ப்பு கொடுங்க, அப்படியே ஜெயிச்சு காட்டிடுவான். நீங்க சொல்ற மாதிரி ஜெயிக்கிறவன் மட்டும்தான் கலந்துக்க முடியும்னா இந்த போட்டியில ஒரே ஒருத்தன் தான் சார் ஓட முடியும். என் பையனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் அவனை அலோ பண்ணுங்க சார். சார், நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் எங்கள் முடிவை நாங்கள் மாற்றிக்க முடியாது. ஏன்னா இது ஒரு கமிட்டி, இதுக்குன்னு சில சட்ட விதிமுறைகள்லாம் இருக்குது. ஏதாவது அசம்பாவிதம் நடந்து போச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? நான் சொல்கிறேன் சார், யார்கிட்ட சொல்லணும் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். என்ன எழுதி கொடுக்கணும்னு சொல்லுங்கள், நான் எழுதி தரேன். சார், உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை, எங்களுக்கு நிறையா வேலை இருக்குது. தயவு செஞ்சு உங்கள் பையனை கூட்டிகிட்டு கிளம்புங்க. ஏன் சார் இப்படி ஒதுக்குறீங்க? இன்னைக்கு சயின்ஸு, பிஸ்னஸ்ஸு, ஸ்போர்ட்ஸ்னு எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் சாதிச்சவங்க லிஸ்ட்டில் ஆட்டிசம் இருந்தவங்களும் தான் சார் டாப்பில் இருக்காங்க. நானாவது என் பையனை புரிஞ்சுக்கிட்டு அவனை ஒரு சாதனையாளனா உருவாக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எத்தனையோ பேர் தம் புள்ளிய ஒரு சராசரி மனுஷனா கூட பார்க்க முடியலையேன்னு வேதனைப்பட்டு இருக்காங்க சார். ஏன் சார் எங்கள் வேதனை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? தனக்கு ஒரு புள்ளி இல்லையேன்னு ஏங்கிட்டு இருக்கவங்களை விட இப்படி ஒரு புள்ள பிறந்துருச்சே, இதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு தவிச்சிட்டு இருக்கிற பேரண்ட்ஸோட வலி என்ன மாதிரி அனுபவிச்சுட்டு கொடுத்தா சார் தெரியும். நீங்கள் என் பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அது என்ன மாதிரி பேரண்ட்ஸ்லாம் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும் சார். மற்றவங்களுக்கெல்லாம் இந்த போட்டியில் ஜெயிச்சா தான் சார் வெற்றி, ஆனால் எனக்கு என் பையன் இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலே பெரிய வெற்றி தான் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார், ப்ளீஸ்.
எதுவுமே சொல்ல போயிட்டு இருக்க. ரமேஷ்! ரமேஷ்!